என் ஷிஃப்ட்டு முடிய இன்னும் 7 நிமிஷம் இருக்குது. ஸோ அப்படி ஜில்லுன்னு இருக்கு. நைட்டு 8, 9. என்னுடைய சிட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய வாட்ச் கம்பெனி இருக்குது, ரோலெக்ஸ், ஒமேகா. ஸோ அது சம்மந்தமாக நிறைய வேலைகள் பார்க்குறதுக்கு இங்கே வருவாங்க. ஸோ நிறைய வாட்ச் கம்பெனி உள்ள சிட்டி தான். நைட் எப்படி இருக்குன்னு பின்னாடி கேமரா திருப்பி. என்னுடைய சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ச் கம்பெனி இருக்குது. இது ஒமேகா, இது ஜப்பான் ஆர்கிடெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் இருக்குது, ஒமேகா, ஸ்வாட்ச் குரூப்பு. அதனால தான் இங்கே நிறையா வாட்ச் கம்பெனிக்கு வேலைக்கு நிறையா ஏசியன் பீப்புளெலாம் இங்கே வேலை பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்தியாவிலேருந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு வாட்ச் கம்பெனியில் தான் எனக்கு வேலை கிடச்சிச்சு. நான் ஏன் போகலைன்னா அது வந்து 1 வீக் வந்து மார்னிங் ஷிஃப்ட்டு அப்புறம் நைட் ஷிஃப்டெல்லாம் இருக்குமா. என் பிள்ளைங்க வந்து நான் இந்தியாவிலேருந்து கூட ரொம்ப சின்ன பிள்ளைங்க, என் 2 பசங்களையும் வச்சுக்கிட்டு இங்கே நைட் ஷிஃப்ட் பார்க்க எங்கள் வீட்டுக்காரும் வேலைக்கு போகிற அது ஒத்து வரான்னு சொல்லி எடுத்தா அது நான் போகலை. இல்லைன்னா நான் வந்த புதுசில் ஒரே அதுதான் ரொம்ப வேக்கண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நிறைய தாய்லாந்து, சாம்போஜி அந்த அந்த பொண்ணுங்கள்லாம் இங்கே வேலை பார்க்குறாங்க. என்னோட இங்கே ஃப்ரெஞ்சு கோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய ஷிஃப்ட் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஆனால் தான் தோலா அப்கொஷன் லீவ் ஹாஸ்யம் ஓகேன்னு லீவ் ஹாஸ்யம் நேப்பா போய் குழம்புமோ எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே வீட்டு போய் சாப்பிட வேண்டியதுதான். அது வாட்டுக்கு இன்னும் 2 மினிட்ஸில் என்னுடைய ஷிஃப்ட் முடியுது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், அவ்வளோதான். ஸோ அதுதான் நான் வந்து வீட்டை விட்டு 6 மணிக்கு மேலே எங்கேயுமே போக மாட்டேன். எனக்கு எதுவுமே எந்த தெரு ரொம்ப எதுவுமே தெரியாது. அப்படி இருக்க நான் வந்து வெளியே வந்து 4 இடம் தெரிஞ்சுக்கிறேன்னு அந்த மாதிரி. ஸோ மை சிட்டி பார்த்துட்டீங்க. ஸோ அப்புறம் இன்னமும் போய் காமிக்கிறேன். அப்படியே இருங்க, அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே காமிக்கிறேன்.
ஆ